கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவும் மகளிர் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளருமான விஜயதரணியின் கணவர் சிவக்குமார் கென்னடி உயிரிழந்தார். சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள அலுவலகத்தில் இருந்த சிவக்குமார் கென்னடிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவர் மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிவக்குமார் கென்னடி உயிரிழந்தார். கணவர் இறந்த செய்தி அறிந்து விஜயதரணி டெல்லியில் இருந்து சென்னை வந்து சடலத்தை பார்த்து கதறி எழுந்தார். சிவக்குமார் கென்னடி, விஜயதரணி தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனா்.